ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1493 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 5வது மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு எந்த விதமான பலவீனங்கள் தாக்காதபடி இருக்கும்படியாக ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 52:12 பின்பகுதி, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காக்கிறவராய் இருப்பார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, நம்முடைய ஆண்டவர் முன்பதாகவும் காக்கிறவர், பின்பதாகவும் காக்கிறவர். ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, பின்புற காவலாளர் சொல்லி. நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்களுடைய முன்புறத்தையும் காக்கிறார், பின்புறத்தையும் காக்கிறார். அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கானானுக்கு நேராக ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டு போகும்போது பின்பதாக பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அவர்கள் ரெண்டு சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி ஆண்டவர் பின்புறத்தையும் காத்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட யோசனை இருக்கும். எப்படின்னா, பின்னால் நாங்கள் எப்படி இருக்க போகிறோமோ, யார் எங்களை காப்பாற்ற போகிறாங்களோ அப்படி சொல்லி சிலர் யோசிப்பாங்க. ஆனால் இப்போதும் காத்தவர் பின்பதாகவும் காப்பார், எப்போதும் காப்பார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்படுத்துவார் என்று சொல்லி 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அதே வேளையில் தன்னை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பையும் கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்கிறார். தேவனிட ஒத்தாசைக்காக காத்திருந்து, கிருபைக்காக காத்திருந்து, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எந்த வழியில் நடக்க வேண்டும், நீர் எனக்கு போதிங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் நிச்சயமாய் போதித்து நடக்க வேண்டிய வழியை நடத்துவார். நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். எனவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க அவர் இருக்கிறபடியால் நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். அருமையான காலை மன்னா நேர்களை நீர் பாதுகாத்துக் கொள்கிறான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் மாறுவதான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பாதுகாப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த ஆண்டவர் இவர்களை பாதுகாத்து இவங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்த வசனங்கள் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவ கிருபை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவனல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளுடமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அனுசுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியின் வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.